உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 75,000 பயனாளிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று வீடுகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் 2014 ஆண்டுக்கு முன்பு சுமார் 13 லட்சம் வீடுகள் மட்டுமே பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டதாகவும் ஆனால் தமது தலைமையிலான ஆட்சியில் 50 லட்சம் வீடுகள் பயனாளிகளுக்கு இதுவரை வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அவ்வாறு வழங்கப்பட்ட 80% வீடுகளின் உரிமையாளர்களாக பெண்கள் உள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். தூய்மை இந்தியா திட்டம் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களின் இரண்டாம் கட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் நாட்டின் நகர்ப்புறங்கள் மேலும் வளர்ச்சியடையும் என பிரதமர் தெரிவித்தார். आज यूपी के शहरों के विकास से जुड़े 75 प्रोजेक्ट्स विकास के उसका भी शिलान्यास और लोकार्पण किया गया है। आज ही यूपी के 75 जिलों में 75,000 लाभार्थियों को उनके अपने पक्के घर की चाबियां भी मिली है। ये सभी साथी इस वर्ष दशहरा, दिवाली, छठ, गुरुपर्व, ईद ए मिलाद, आने वाले अनेकों उत्सव अपने नए घर में ही मनाएंगे। சாஹிப் பி ஆர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் பெயரில் அமைக்கப்பட்டுள்ள இருக்கையை பிரதமர் தொடங்கி வைத்தார். முன்னதாக லக்னோவில் நகர்ப்புற கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தூய்மை இந்தியா, ஸ்மார்ட் சிட்டி, அம்ருத் போன்ற மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். அப்போது பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, உத்தரப்பிரதேச மாநில ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோரும் உடனிருந்தனர். பிரதமர் நரேந்திர மோடி பொது சேவை பதவியில் தொடர்ச்சியாக 20 ஆண்டுகள் பணியாற்றி வருவதை கொண்டாட பிஜேபி திட்டமிட்டுள்ளது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு 2001 அக்டோபர் மாதம் 7 தேதி குஜராத் முதலமைச்சராக முதன்முதலாக பதவியேற்றார். தொடர்ந்து 2014 மே மாதம் 22 தேதி வரை சுமார் 13 ஆண்டுகள் அப்பதவியை அவர் வகித்தார். 2014 நாடாளுமன்றத்திற்கு முதன்முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நரேந்திர மோடி நாட்டின் பிரதமராக பதவியேற்றார். 2019 பிஜேபி அமோக வெற்றி பெற்றதையடுத்து தொடர்ந்து 2வது முறையாக அவர் பிரதமராக பொறுப்பேற்றார். இடைவெளியின்றி 20 ஆண்டுகள் மக்கள் பணியில் அவர் ஈடுபட்டு வருகிறார். இதனை கொண்டாடும் வகையில் முதன்முதலாக அவர் குஜராத் முதலமைச்சராக பதவியேற்ற அக்டோபர் மாதம் 7 தேதி அன்று பிஜேபி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்குச்சாவடி பகுதி அளவில் பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனைகளை எடுத்துக்கூறி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த அக்கட்சி திட்டமிட்டுள்ளது. இதனை முன்னிட்டு தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் ஆறுகளை சுத்தப்படுத்துவதில் கட்சி தொண்டர்கள் ஈடுபடுவார்கள் என கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.